வணக்கம், என் பெயர் த்ரிஷா. வணக்கம், என் பெயர் பிரணிதி. இது வாட்ஸ்அப் கலக்கல். நாங்கள் இட்லி தத்துவம் பத்தி சொல்ல போறோம். இட்லி வெந்திருக்குன்னு சொன்னா ஆப்டிமிசம், இட்லி வேகலைன்னு சொன்னா பெசிமிசம். இட்லி எல்லாம் சுட முடியாது போடான்னு பொண்டாட்டி சொன்னா ஃபெமினிசம். இட்லி சுட்டது யாருன்னு பரபரப்பு கிளப்பினா ஜேர்னலிசம். இட்லி அரசாங்கம் சாப்பிட்ட பிறகுதான் நமக்குன்னு சொன்னா இம்பீரியலிசம். இட்லி வச்சு இட்லி உப்மா செஞ்சா போஸ்ட் மாடர்னிசம். இட்லி மேல மேட் இன் இந்தியான்னு சீல் வச்சா நேஷனலிசம். இட்லி உனக்கு கிடையாதுன்னு சொன்னா பாசிசம். இட்லி ஒரு ரூபான்னு அம்மா மெஸ்ல எல்லோருக்கும் இட்லி கொடுத்தா சோசியலிசம். இட்லி என்னன்னா சிரித்து போய் கிடக்குன்னு சொன்னா ரேசிசம். இட்லி காசு கொடுத்தாதான் இட்லி கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிறது ரியலிசம். இதுக்கு மேல உனக்கு இட்லி கிடையாதுன்னு சொன்னா கேபிடலிசம். இட்லி இட்லியே வேணான்னு எழுந்திரிச்சு போயிட்டா எஸ்கேபிசம். இட்லியில எவ்வளவு பெரிய தத்துவம் இருக்குன்னு பாத்தீங்களா? அப்பா எனக்கு இப்ப பசிக்குது. இப்ப கொஞ்சம் ஜோக் சொல்றோம் கேளுங்க. கூட்ட நெரிசல் தாங்காம ரோட்ல பஸ்ல இருந்து கீழே விழுந்துட்டாராம். அட பாவமே, யார் சார் அது படிக்கட்டில் நின்றுட்டு இருந்தவரா இல்ல பஸ் ஓட்டிட்டு போனவர்? ஒருத்தரை சிரிக்க முயற்சி பண்ண கொல்ல முயற்சின்னு உள்ள தூக்கி போட்டாங்க. ஏன் ஓட்டுற பஸ்ல தொங்கிட்டு வந்தவரை கிச்சு கிச்சு விட்டு கூடாதாம். எனக்கும் நன்றி.